அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனுக்கு நன்றியறிதலாக நாம் தினமும் மாலை நேரத்தில் குடும்பமாக ஒன்று கூடி குடும்ப ஜபம் ஜபிக்க வேண்டும். குடும்பமாக நாம் ஒன்று கூடி ஜபிக்கும் போது ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இதுவரை நீங்கள் குடும்ப ஜபம் ஜெபிக்க தொடங்கவில்லை என்றால் இனி தினமும் குடும்ப ஜபம் தவறாமல் ஜெபித்து இறை ஆசீர் பெறுங்கள். இந்த இரவு நேர குடும்ப ஜபத்தினுடைய வார்த்தைகள் ஸ்கிரீனிலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது என்னோடு இணைந்து இந்த இரவு நேர குடும்ப ஜபத்தை ஜெபியுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயவர்களிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இறைவா எனக்கு உதவியாக வாரும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் இன்று நம் குடும்பத்திற்கு அருளிய எல்லா உடல் உள்ள ஆன்ம நன்மைகளுக்காக அவருக்கு உள்ளத்தில் மௌனமாக நன்றி கூறுவோம். திருப்பாடல் 102. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் அகத்துள்ளதெல்லாம் அவரது திருப்பெயரை வாழ்த்துவதாக. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அவர் செய்த நன்மைகளையெல்லாம் மறவாதே. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அவர் உன் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறார். உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார். உன் உயிரை அழிவினின்று மீட்கிறார். அருளாலும் இரக்கத்தாலும் உன்னை சூழ்கிறார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவுபடுத்துகிறார். கழுகுகளின் இளமையைப் போல் உன் இளமையை புதுப்பிக்கிறார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. நீதியின் செயல்களை புரிகிறார் ஆண்டவர். துன்புற்றோர் யாவருக்கும் நீதி வழங்குகிறார். மோயிசனுக்கு தம் வழிகளை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் மக்களுக்கு தம் செயல்களை விளங்க செய்தார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உள்ளவர். சினங்கொள்ள தாமதிப்பவர். ஏராளமான காருண்யம் கொண்டவர். ஓயாமல் கடிந்து கொள்பவர் அல்ல. முடிவின்றி கோபம் காட்டுபவர் அல்ல. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதில்லை. நம் குற்றங்களுக்கு தக்கபடி நமக்கு ஆக்கினை இடுவதில்லை. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஏனெனில் வானுலகம் பூ உலகத்திற்கு எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அவ்வளவுக்கு அவர் தமக்கு அஞ்சு நடப்பவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார். மேல் திசைக்கும் கீழ் திசைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு நம் பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றியுள்ளார். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. தந்தை தன் மக்களுக்கு இறங்குவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுகிறவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்கிறார். ஏனெனில் அவர் நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறார். நாம் தூசிக்கு சமம் என்று அவருக்கு தெரியாமல் இல்லை. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. மனிதனின் வாழ்நாள் புல்லை போன்றவை. வயல்வெளிகளின் பூக்களைப் போல் காற்றடித்ததும் அது வதங்கி விடுகிறது. இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுகிறது. என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவருடைய தயவோவெனில் அவருக்கு அஞ்சு நடப்போர் மீது என்றென்றும் நிலை நிற்கும். அவருடைய நீதியோ அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கற்பனைகளின்படி நடக்க அவற்றை நினைவு கூறும் தலைமுறைகள் மீது நிலைத்திருக்கும். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொற்படி நடக்கும் ஆண்டவரின் வல்லமையுள்ள தூதர்களே, அவரை வாழ்த்துங்கள். ஆண்டவருடைய திருவுளப்படி நடக்கும் அவருடைய ஊழியர்களே, அவருடைய சேனைகளே, அவரை வாழ்த்துங்கள். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக.
ஆண்டவருடைய சகல படைப்புகளே, அவருடைய ஆளுகை செல்லுகிற இடமெங்கும் அவரை வாழ்த்துங்கள். என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவருக்கு நன்றி கூறி அவரோடு நாம் பேசினோம். இப்போது இறை வார்த்தையின் மூலம் அவர் நம்மோடு பேசுவார். இப்பொழுது திருவிவிலியத்திலிருந்து ஒரு வாசகத்தை எடுத்து வாசித்து தியானித்து அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப நாம் இன்று வாழ்க்கை நடத்தி இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதனை செய்து நமது குற்றங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாவிடமும் அதிதூதரான தூய மிக்கேலிடமும் திருமுழுக்கு யோவானிடமும் திருதூதரான தூய பேதுரு பவுலிடமும் தூயவர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் அதிதூதர் தூய மிக்கேலையும் திருமுழுக்கு யோவானையும் தூயவர் எல்லோரையும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பும் பொறுத்தலும் விமோச்சனமும் அளிப்பாராக. ஆமீன். குடும்ப மன்றாட்டு. ஆண்டவர் உலக பெருங்குடும்பமான மானிடத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிந்தருளுமாறு மன்றாடுவோம். இக்குடும்பத்தில் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் தேவ அருளிலும் நிலைத்திருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் குடும்பங்கள் எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வலக்கரத்தால் பசாசின் சக்திகளை விரட்டியோட்டி தயை புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் மத அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கு இப்போது பிரசன்னமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்மசரீர ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்தில் மரித்தவர்கள் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றியை தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல சர்வேஸ்வரா, உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் சூசையப்பருக்கும் பணிந்திருந்து குடும்ப வாழ்வை சொல்லறிய புண்ணியங்களால் அர்ச்சிக்க வேண்டுமென்று திருவுளமானீர். அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும். அத்திரு குடும்பத்தின் முன்மாதிரிகையை இக்குடும்பமும் கண்டு பாவித்து இறுதியில் திரு ஏக சர்வேஸ்வரனாய் வாழும் மது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய சுதனமாகிய அதி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இந்த ஜபத்தினுடைய வார்த்தைகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் கொடுக்கப்பட்டுள்ளது.
தினமும் தவறாமல் இரவு நேர குடும்ப ஜபத்தை ஜெபியுங்கள், இறையாசிர் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் அன்றாட ஜபங்களை தினமும் தவறாமல் ஜெபிக்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள். நன்றி.